பாலு, நான் சின்ன திரையிலும் திரைப்படத்திலும் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்துக் கொண்டிருந்தவன் நான். தற்சமயம் விளம்பர இயக்குநராக உள்ளேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வடலூரில் இருக்கும் தங்கம் ஹார்ட்வேர் என் நண்பரும் அந்த கடையின் உரிமையாளருமான ஷேக் முகமது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர் கடையில் நான் உதவியாளராக இருக்கிறேன். பம்பாய் என்னும் திரைப்படம் ஒன்று திரையிடப்பட்டது. அந்த சமயத்தில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். திரையரங்குகள் எரிக்கப்பட்டன, வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். நானும் சந்திருப்பேன். யார் செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்கள். ஏன், எதற்காக? ஒரு தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் ஜமாத்தை கூட்டுகிறீர்கள். ஏதாவது நிகழ்ச்சி என்றால், ஏதாவது ஒரு கோட்பாடு என்றால், உங்களுக்குள் ஒரு ஜமாத்தை கூட்டி நீங்கள் ஒற்றுமையை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களிடம் சொல்வது அதுதான். நான் அவர்களை பார், ராகுகாலம் பார்க்கிறார்களா அல்லது சமுதாயம் பார்க்கிறார்களா, நேரகால தாமதத்தை பார்க்கிறார்களா? ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், தலைவர் சொன்னார்கள், அவர்கள் நல்ல ஒரு கருத்துதான். அங்கங்கு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வந்து எங்கு பார்த்தாலும் குறைவாக தான் உள்ளார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பது கிடையாது. சிறுபான்மையினருக்கு எந்த எந்த சலுகைகளும் கிடைப்பது கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் கொள்கைகளிலும் உங்களுக்குள் ஒரு வட்டத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதே இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவராகட்டும், ஒரு விசேஷம் திருவிழா என்றால், ஒரு திருமணம் என்றால், இந்துக்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வருகிறார்கள் வீட்டுக்குள், கிறிஸ்தவ சமுதாயத்தில் வருகிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்குள் ஒரு இந்து ஆகட்டும், இஸ்லாமிய கிறிஸ்துவராகட்டும், உள்ளே அமர்ந்து சமமாக உண்ணும் உணவு முடிகிறதா? உண்ண முடியவில்லை. ஏன்? ஆதி காலத்தில் உள்ள கோட்பாடுகளுக்கும் ஒரு வளையத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆணித்தனமான ஒரு ஆணியை அடித்து விட்டு இருக்கிறீர்கள். அந்த ஆணியை பிடிக்க விட்டு அன்பு சகோதரர்கள், மாநில செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், தொப்புள் கொடி புனிதமானது, அந்த கொடியில் பிறந்தவர்கள் தான் எல்லோரும், ஒரு தாய் ஒரு அன்னை, நாமளால் ஏற்படுத்திக் கொள்வது தான் ஆண்டவன் ஆண்டவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுகிறீர்களே. ஜமாத்தை கூட்டி எல்லாவருக்கும் முடிவு செய்கிறீர்களே. ஏன், தீவிரவாதிகள் இளைஞர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்களே. யார் இது? இன்னொரு சொல்கிறேன், நான் செல்கிறேன் இந்தியாவில் முழுவதும் இரவு நேரங்களில், 12 மணி ஆகட்டும், 1 மணி ஆகட்டும், எங்கு ஒன்றாலும் செல்கிறேன். ஆனால் ஒரு இஸ்லாமிய இளைஞர் செல்ல முடிகிறதா? தமிழ்நாட்டிலே செல்ல முடிகிறதா? டிசம்பர் 6 ஆகட்டும், டிசம்பர் 6 மசூதியை எடுத்தார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன் தவறுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஏன் பாராபோன குழந்தைகளும் பெண்களும் அழிக்கப்பட்டு வெட்டப்பட்டு எத்தனை கொடுமைகளை இல்லாக்கிக் கொண்டிருக்கிறோம்? இது அடங்காது. இந்த ஜமாத்தை கூட்டு நீங்கள் ஒரு வட்டத்திலும் ஒரு கொள்கையிலும் நீங்கள் ஆணித்தனமாக ஒரு ஆணி அடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதை பிடுங்கிவிட்டு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல சுதந்திரத்தை கொடுங்கள். இந்து சகோதர சகோதரிகளை பாருங்கள், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை பாருங்கள். ஏன் இந்த கோட்பாடு? ஏன் வீட்டுக்குள்ள அழக ஒரு திருமண அழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் வராண்டாவில் நிற்க வேண்டியதாக இருக்கு. இப்படி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி நீங்கள் தனியாக ஒரு காட்டுவதால் தான் அனைவருக்கும் உங்கள் மேல் ஒரு வெறுப்பு. வெறுப்பு எப்படி வருகிறது? நான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அத்தனை சமுதாயத்திலும் நான் வித்தியாசமாக நான் இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு இயக்குனர், நான் சினிமாக்காரன், நான் தமிழன் என்று நான் வித்தியாசமாக வந்தால் என் மேல் வெறுப்பு வரும், யாருக்காக இருந்தால். இப்படி நீங்கள் தனியாக இருந்தால் கண்டிப்பாக வெறுப்பு வாங்கும், இம்சைகள் வரும், எல்லாம் வெறுக்க செய்யும். ஆகையால் என்னுடைய வேண்டுகோள், ஒரு கேள்வி மட்டும், ஜமாத்தை கூட்டி நீங்கள் முடிவும் அந்த இதுவும் இருக்கிறீர்களே, கொள்கைகள் இருக்கிறீர்கள்,
அதை தகுத்து எழுதி விட்டு உங்களால் வர முடியுமா? இதற்கு விளக்கம் வேண்டும். நன்றாக ஒரு விளக்கத்தை தந்து என்னை போல் பெரியவர்களை நீங்கள் ஊக்குவித்து இனி ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கும். நாம் எல்லாம் இந்தியர் தான், இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ அல்ல, ஒரு மனிதன் தான் என்று கூறிக்கொண்டு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தருமாறும் தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய செய்தி எனக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேள்வி ஒன்னா இருந்தாலும் அவங்க பதிவு பண்ண விஷயங்கள் எல்லாம் இது மாதிரிதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது மாதிரி இருந்தால் தான் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். அவங்க மனசில் என்னென்ன இருக்கிறது அதெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, கொட்டியிருக்கிறாங்க. முதலாவதாக அதில் நிறைய தவறான தகவல்கள் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு வேட்பாளர் நிறுத்துறதா இருந்தால் ஜமாத்தில் கூடி முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஜமாத்தில் கூடி ஒருத்தர் வேட்பாளரை நிப்பாட்டி ஒருத்தரே நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஜமாத்தில் நிப்பாட்டி யாராவது ஜெயிக்க இயலுமா? கட்சிகள் தான் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, கட்சி தான் ஜெயிக்கிறாங்களே தவிர ஜமாத்தில் எந்த ஒரு வேட்பாளர் என்ன செய்யறது இல்லை, நிப்பாட்டுறது கிடையாது. ஜமாத் வேட்பாளர் யாரை பத்தியும் சொல்றதும் கிடையாது. என்ன நடக்கும், அந்தந்த பகுதியில் ஒரு தலைவர் இருப்பார், அவர் திமுகவை சேர்ந்தவர் பள்ளிவாச தலைவராக ஆயிடுவார்னு வைங்களேன், அல்ல அண்ணா திமுகக்காரர் பள்ளிவாச தலைவராகவும் இருப்பார், அவர் கூடி நம்ம திமுக ஆதரிப்போம்னு ஒரு கருத்தாங்கனுக்குள்ள கொண்டு வருவார். ஆனால் மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. மக்கள் அவங்க தெளிவா இருப்பாங்க. முஸ்லீம் ஊரை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 40 ஓட்டு வந்து அங்க ஒரு 60 ஓட்டு விழுமே தவிர சாலிடா 100 ஓட்டும் ஒரு பக்கம் விழுந்து நீங்க பார்க்கவே இயலாது. மிகச்சில சந்தர்ப்பங்கள் ஒரு பெரிய பாதிப்பு கலவரம் இந்த மாதிரி ஏற்பட்டு செக்யூரிட்டி பிரச்சனை வரும் பொழுது இயற்கையா எல்லாரும் ஒன்றுபடுவாங்கல்ல, அப்படி ஏற்பட்டிருக்குமே தவிர தேர்தலுக்கெல்லாம் நாங்கள் ஜமாத்தை கூட்டி எல்லாம் முடிவு எடுக்கிறதே கிடையாது. முடிவு எடுக்கவும் முடியாது. ஏன், எங்க சமுதாயத்தில் உள்ளவனே திமுக காரணம் இருக்கிறான், எங்க சமுதாயத்தில் உள்ள அதிமுக காரனா இருக்கிறான், எங்க சமுதாயத்தில் காங்கிரஸ் காரனா இருக்கிறான், எங்க சமுதாயத்தில் கம்யூனிஸ்ட் காரனா இருக்கிறான், அம்புட்டு பேரையும் கூட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் நாங்கள் முடிவெடுக்க ஏழுமா? முதல்ல முஸ்லீம்கள்லாம் கட்சியில் இல்லைன்னு நீ சொல்ல ஏழுமா? எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க போது எப்படி ஜமாத்தில் தேர்தல் முடிவு எடுக்க முடியும்? தேர்தல் முடிவுகளை ஜமாத்தில் எடுக்கவே முடியவே முடியாது. தவறான முறையில் அவங்களை வந்து என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு ஏரியாவில் ஒருத்தர் செஞ்சிருப்பாரே, ஆனால் அந்த ஒரு ஆளுடைய கருத்தா வேண்டாம் இருக்குமே தவிர அங்க உள்ள ஓட்டு சதவீதத்துக்கு எடுத்து பாருங்க, சாலிடா ஒழிஞ்சான ஓட்டு 100 ஓட்டு எங்க விழுந்துருக்குமான்னு பாருங்க, 55-45 இப்படித்தான் விழுந்திருக்கு. எந்த தொகுதியில எந்த ஊர்ல எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த கணக்குப்படிதான் நினைச்சு ஓட்டுகள் எல்லா கட்சிக்கும் உழுவுறத தவிர முஸ்லீம்கள் சாலிதா ஒரு பக்கமே இல்லை. பெரும்பான்மையான ஒரு பக்கம் இருப்பாங்க, சிறுபான்மையான ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு சொல்லலாமே தவிர நாங்கள் சாலிடான ஒரு நிலை எடுக்கக்கூடிய சமுதாயமாக நாட்டில் இல்ல. முதல்ல அதை நான் பதிவு செய்து கொள்றேன். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பம்பாயின் ஒரு திரைப்படம் வரும் பொழுது முஸ்லீம்கள்லாம் அதுக்கு தியேட்டர்லாம் கொடுத்துனாங்க திருச்சாங்கன்னு சொன்னாங்க. ஹைதராபாத்தில் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் சில செய்திகளை சொல்றேன். இது முஸ்லீம் தான் செய்யறாங்கிறார்ல, ஃபயர்னு ஒரு படம் எடுத்தான். இந்த ஃபயர்னு ஒரு படம் வரும்பொழுது அந்த படப்பிடிப்பு நடத்துகிற இடத்துல போய்கொண்டு அடிச்சு நுறுக்கி நடிகர்களை உடைச்சி கேமரா உடைச்சி எல்லாம் செஞ்சது யாரு தெரியுமா இல்லையாது? இந்த சங் பரிவார இயக்கத்தினர் தான் செஞ்சாங்க. அவங்களும் இந்து மதத்தின் பேரெல்லாம் செஞ்சாங்க ஃபயர்ங்கிற ஒரு படம். அப்ப அவங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக அந்த படம் வருது என்று தெரிஞ்ச உடனே அவங்க படப்பிடிப்பே நடத்த முடியாத அளவுக்கு நினைஞ்சாங்க வன்முறையில இறங்கினத நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி இப்ப கூட தெலுங்கானா மேட்ரோ வச்சுக்கிட்டு அந்த திரையரங்க கூத்தெல்லாம் நடக்குது. அவன் ஒரு உணர்வுக்கு வந்துட்டான்னு சொன்னா இது எல்லாத்தையும் உள்ள என்ன முஸ்லீம் மட்டும் செய்யறாங்கிறீங்களே, அப்ப ஏன் தெலுங்கானா படப்பு சிரஞ்சீவி தியேட்டர்லாம் இப்படி அடிச்சு நொறுக்கணும்? அது செஞ்சவங்க யார், முஸ்லீமா? அப்ப அவனுக்குன்னு மாநில பிரிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அவ்வளவு வேணாம். கொஞ்ச நாளைக்கு முந்தைய டாவின்சி கோடுன்னு ஒரு பத்திய ஒரு படம் வந்துச்சு, அதாவது கிறிஸ்தவ மதத்தை பத்திய ஒரு படம். அந்த டாவின்சி கோடு என்ன, அந்த டாவின்சிங்கிற ஒரு ஓவியன் வந்து ஒரு கோடு வார்த்தையில ஒரு குறிப்பு எழுதியிருப்பான், அதை மையமா வைத்து இயேசுநாதர் கல்யாணம் பண்ணாரு, இயேசுநாதருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. அவன் ஆதாரத்தோட டாவின்சி எழுதின ஓவியங்கள்லாம் வச்சு பார்த்தா இயேசுநாதருக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை நிற்கும், அது மரியாள் வந்து தாய் வழங்குது, இந்த மகதலேனா மரியாளுங்கிறவ யாரு, அவருடைய ஒய்ஃபு தான் அது அப்படின்னு சொல்லி அவன் ஆதாரத்தோட அது இத்தனையும் கிறிஸ்துவ மதத்தினுடைய சான்றுகளை வச்சு அவன் ஒரு படத்தை எடுத்தான். டாவின்சி கோடுங்கிற பேர்ல படத்தை எடுத்தான். கிறிஸ்துவர்கள்லாம் புகுந்து அதாட்டிச்சு நொறுக்கி அந்த படத்தை தடுக்க சொல்லி தமிழ்நாட்டில் தடை செஞ்சாங்க. அந்த படம் டாவின்ஸ் கோடு படம் என்ன செய்யுது, தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டுச்சு. அப்ப கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு மாத்தமா ஒரு படம் வரும்பொழுது கிறிஸ்துவர்கள் போய் அடிச்சிருக்காங்க, இந்துக்கள் நம்பிக்கைக்கு மாத்தமா ஒரு படம் வரும்பொழுது இந்துக்கள் போய் அடிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே முஸ்லீம் மட்டும் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும் பம்பாய்க்கு செஞ்சது. அது போக பம்பாயை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மட்டும் அதை கொடுத்த கூடாது, நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்தணும் அந்த படத்தை. ஏன், பம்பாய் பம்பாய்ங்கிறது கதை இல்லை, ஒரு வரலாற்றை கதையை ஆக்குனார்கள். நல்லா விளங்கிக்கணும்.
மும்பை கலவரத்தை மையமாக வைத்து படத்துக்கு பேர் அதனால பம்பாய், தமிழ் படத்துக்கே பம்பாய்னு வைக்கணும். மும்பையில ஒரு கலவரம் நடக்கிறது, 1993 ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த கலவரத்தை மையமாக வைத்து அந்த படம் எடுக்கப்படுகிறது. அந்த படத்துல என்ன செய்யணும், கலவரத்தில் என்ன நடந்துச்சு அதையில பதிவு செய்யணும். அதுக்கு நேர் மாத்தமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்து கொண்டது போலவும், முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய தலைவர் தாடி வச்சு பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு அவர் அதுக்கு உத்தரவு போட்டு உங்க திருப்பி தாக்கினது போலவும், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ற டயலாக் எல்லாம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வரலாறு அப்படியே உள்டாவ தலைகீழாக்கப்படுது. மும்பையில தான் நடந்துச்சு, மும்பையில நடந்தது கலவரமே கிடையாது, எதிர்த்து முஸ்லீம்கள் நிக்கவே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஸ்லீம்களுடைய கடைகள் எல்லாம் பார்த்துட்டு முஸ்லீம் அல்லாத கடைகளை ஸ்வஸ்திக்கு குறி மார்க் போட்டாங்க. ஸ்வஸ்திக்கு மார்க் போடாத கடைகள்லாம் முஸ்லீம் கடைன்னு முதல் குறி வச்சுக்கிட்டாங்க. அந்த கடைகள் திடீர்னு புகுந்தாங்க, முஸ்லீம் கடையா பார்த்து அடிச்சு நொறுக்கினாங்க, வேட்டி தூக்கி பார்த்து சுண்ணத்து பண்ணிருக்கான்னு பார்த்து நினைஞ்சாங்க, அறுத்து கொன்றார்கள். போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து குழந்தையா இருந்து சுட்டு தள்ளினார்கள் அப்படின்னு நான் சொல்லல. இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் கிருஷ்ணா அவர்கள், நீதிபதி கிருஷ்ணா அவர்கள் அழகாக இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி மராட்டிய அரசாங்கத்திலையும் கொடுத்திருக்கிறார்கள், மத்திய அரசிலையும் இருக்கிறது. அது கலவரம் அல்ல, ஒரு இன அழிப்பு நடந்தது, சரிக்கு சரியாக மோதி கொண்டது அல்ல, திட்டமிட்டு ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயம் அழிச்சாங்களே தவிர, சண்டை நடக்கும் சில இடங்கள்ல மோதி நீங்கள் நினைச்சு நாங்கள் நினைச்சுக்கிறது அது அப்படி காட்டுறோம். இந்த மும்பையில இந்த மனித திட்டங்கிற என்ன பண்றான், இந்த மாதிரி காட்டுறான், கொதிக்கு ரத்தம் இப்படியா நடந்துச்சு. இப்ப அங்க ஒரு மதக்குருவை காட்டுறான், இந்த பக்கம் சிவசேனாக்கு பால் தாக்கிற இருக்காரு, அதுக்கு ஒரு ஆளை காட்டுறான், முஸ்லீம்னு ஒரு ஆளை காட்டுறான், அப்படி யாரு இருந்தா சொல்லுவாப்போம். இது பால் தாக்கரை அடையாளப்படுத்தல, ஒரு இந்து ஆளை காட்டுறீல, பால் தாக்கரை அடையாளம் காட்டுதுல, ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் என்ன பண்றாரு, தாடி வச்சுக்கிட்டு அடி விட்டாத வெட்டு குத்துன்னு சொல்றாரு, அவர் ஆர்டர் பண்றாரு, அவர் யார், அப்படி யார் இருந்தா பம்பாயில பேர சொல்லுவோம், அது யாரு, அப்துல் சமதா, அப்துல் லத்தீபா, அவர் யாரு, பனாத்துவாடாவா, அது யார், அவரு பம்பாயில அப்படி ஒரு தலைவர் எங்க இருந்தாரு. அப்ப முஸ்லீமுக்கு ஒரு தலைவரோ தூண்டிவிடக்கூடியவரோ இல்லாம இருக்கும் போது அந்த கலவரத்தை கலவரம் இல்லைன்னு காட்டி நாங்களும் அநியாயம் செஞ்சோம்னு காட்டினா கோபம் வராதா. உண்மையில கிருஷ்ணா சொல்றாரு, நீங்க ஒண்ணு முஸ்லீம் ஒண்ணு பண்ணல, திட்டமிட்டு அழித்தார்கள், கலவரமே நடக்கலன்னு சொல்லி. கிருஷ்ணா யாரு, இந்து மதத்தில் அவ்வளவு ஆழ்ந்த பிடிப்புள்ளவர், பட்டை இல்லாம வெளியே வரமாட்டார். அந்த மாதிரி இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஜஸ்டிஸ் கிருஷ்ணா அறிக்கையில் என்ன சொல்றாரு, இது அப்பட்டமான வகுப்பு, இன சுத்திகரிப்பு, இன அழிப்பு, இது வகுப்பு கலவரம் அல்ல அப்படின்னு தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் கேட்கிறேன், அதுல கலவரம் என்ன செஞ்சிருக்கேன்னு, இவனுக்கு ஒரு 100 பேரை போட்டு குற்றவாளின்னு சொல்லணும், அவனை 100 பேர் குற்றவாளின்னு சொல்லணும்ல, அவர் குற்றவாளின்னு சொன்னது பூரா யாரா இருக்கிறாங்க, பால் தாக்குற வகைராக்களா இருக்காங்களே தவிர, போலீஸ் அதிகாரிகளா இருக்கிறாங்களே தவிர, அப்துல் காதரா இல்ல, என்ன காரணம் இல்ல, நாங்க வாங்கத்தான் செஞ்சோம், விட்டுதான் வாங்கணும், குத்துதான் வாங்கணும். அப்ப இத வந்து நான் என்ன கேக்குறேன், ஒரு சினிமா எடுக்கிறவன் இத கதை எடுத்து தொலைஞ்சிட்டு போ, பிரச்சனை இல்ல, ஒரு கலவரம் நடந்து அதை வரலாறு ஆக்குறோங்கிற பேர்ல அவர்களுடைய நெறி தந்துறது இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டு இந்த மாதிரி வந்து வெள்ளக்காரனுக்கு பிறகு வரலாற்றை திருச்சி எழுதி வகுப்பு கலவரத்தை தூண்டுவதற்காக வேண்டிய பொய் பொய்யாக வரலாறு எழுதுறாங்களே, நாளைக்கு இது வரலாறு பேசப்படுமா படாதா, நாளைக்கு என்ன பேசப்படும், மும்பை கலவரத்தை அப்படி காட்டுறாரு, அதுல உள்ள எல்லா காட்சிகளும் வருது, அந்த வீதிகள்லாம் வருது, அதுல உள்ள சம்பவங்கள்லாம் வருது, ஆனா என்ன வருது, சேர்ந்துகிட்டு முஸ்லீமும் இந்துவும் அடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி வருது. சரிக்கு சரியா நின்று ஆயுதம் அவன் வந்து பயிர் இவன் வச்சிருந்தான், அவன் அருவா வச்சிருந்தான், அவங்க பின்னாடி கொண்டு வச்சான், அது ஒரு விஷயம். கலவரத்தில் நின்றானா, கலவர அப்புறம் தான் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி மும்பையில குண்டு வெடிப்புக்கு பின்னாடி பிளான் பண்ணி செஞ்சான், அதுவும் கண்டிக்கத்தக்க விஷயம். நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு வரலாறை தப்பாக பதிவு செய்திருக்கும் பொழுது இதுல வந்து ஒருத்த நம்மள பண்ணி கலவரக்காரன் ஆக்கிவிட்டாங்களே, நம்ம பாதிக்கத்தானே பட்டிருக்கிறோம், இப்படி அநியாயமா சித்தரிக்கிறாங்களே, ஒரு சமுதாயத்துக்கு கோபம் வருமா வராதா, நாங்க நியாயப்படுத்தல, 4 பேருக்கு வரத்தானே செய்யும், எல்லாருக்கும் வந்திருக்குதே. இன்னும் சொல்ல போனா அந்த டாபின்ஸ் கோட்ல எல்லாம் அப்படியான பாதிப்பு கிடையாது, அவங்க ஆதா மத அடிப்படையில் எடுத்திருக்கிறான். பயருங்கிற படம் வந்து லெஸ்பியன், பயருங்கிற படம் இந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது, பெண்ணோட பெண்ணு உறவு வைக்கக்கூடிய டாபிக்கை வைத்த ஒரு கதை தான் பயருங்கிற அந்த சினிமா படம். அத லெஸ்பியன் படத்தை இவன் போய் அடிக்கிறான், இவன் மதத்தையா தாக்கினா, அதையே உனக்கு சகிச்சு கொள்ள முடியலையே, எங்களை அப்பட்டமா வன்முறையாளர்கள் தாக்கும் பொழுது நாலு இளைஞர்கள் கூடி என்னடா இப்படி படம் எடுக்கிறீங்க, நாட்டில் வன்முறையை உண்டாக்குறீங்க, தப்பு தப்பா வரலாறு சித்தரிக்கிறீங்க, முஸ்லீமையும் அதை ஈக்குவலா கொண்டு பாக்குறீங்க, நீங்க செஞ்சு விட்டு எங்களையும் அதுல சில ஊர்ல செஞ்ச ஊரை காட்டுங்க, அதுக்கான முஸ்லீம் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன், சில ஊர்ல இவனுக்கு போவான், அந்த ஊரை சொல்லு, எந்த ஊர்ல நினைச்சு அப்படி நாலு ஊரை இருந்து அதை சொல்லு. இது இது வந்து வரலாற்று பம்பாய்ங்கிற பேரை வைத்துக் கொண்டு பம்பாய் கலவரத்தை பத்தி அரசாங்கத்து ரிப்போர்ட் என்ன, நீதிபதி கிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட் என்ன, அதுக்கு நேரம் மாத்தமாக ஒருத்தன் வந்து வரலாற்று திரிப்பு செய்தால் அதுல கோபம் வராதா,
அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க அதெல்லாம் தேர்தலில் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வாக்களிக்கிறோம், தவறான தகவல் அது. பிஜேபிக்காரர்கள் தப்பு தப்பா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்க அப்படி செஞ்சதே கிடையாது. அப்ப நாங்க சேர்ந்து யார முஸ்லீம் பெருமரா கட்டுமா? இல்ல அவங்க செஞ்சு அப்படி பிரச்சனை பண்றாங்க. அவங்க எங்க நடக்க சொல்லுவேன், மானியம் பாடல, மானியம் பாடல என்ன நடந்துச்சு? வாணியம் பாடல எந்த தேர்தல் வாக்கையா என்ன கொண்டு வாங்க, 100% ஒவ்வொரு பக்கம் உழுது என்ன காட்டுங்க. அது நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் உழுவல, எந்த வாணியம் பாடிய வேண்டாலும் கொண்டு வாங்க, காயல் பண்ண வேண்டாலும் கொண்டு வாங்க, அது அதிகமா போட்டிருப்பார்கள். அதான் என்ன நடக்கும், ஜமாத்தின் நாலு தலைவர் கூடி மக்களை ஏத்துக்கிட்டாங்களா? நான் தான் சொன்னேன், அதாவது அங்க உள்ள பணக்காரர்கள் வாணியம்பாடியில தோல் அதிபர்கள் இருக்கிறார்கள். அதையும் உங்களுக்கு பதிய வச்சிடறேன். தோல் அதிபர்கள் வந்து பள்ளிவாச நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாசு பிரச்சனை வந்துச்சுல, தோல் தொழிற்சாலையினால மாசு கட்டுப்பாடு பிரச்சனை வந்த உடனே அவரை கூப்பிட்டு ஆளுங்க மிரட்டுது. என்ன மிரட்டுது? இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் இதுக்கு மூடிடுவோம், மரியாதை எங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி தீர்மானம் போடுங்க மிரட்டுறாங்க. அவன் தன்னுடைய தொழிலை காத்துக்கிறதுக்காக எனக்கு நான் ஜமாத்த கூடிய ஒரு டயலாக் பண்ணி தீர்மானம் போட்டுவிட்டான். ஆனா சால்ட ஓட்டுலாம் மக்கள் போட கிடையாது. இது ஒருத்தனை நிர்பந்தப்படுத்தி மிரட்டி அவனுடைய தொழில உள்ள குறைபாடை வைத்து கட்டாயப்படுத்தி வாணியம்பாடி இடைத்தேர்தல ரெண்டு தடவை நடந்தது. நாகூர் அணிபா போட்டியிடுமோ நடந்தது, அதான் சரிங்க, அதெல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியும். அதெல்லாம் வந்து மக்கள் ஓட்டு எப்படி போட்டாங்க, அது ஒண்ணு வந்து மிரட்டினார்கள், அவர் சொன்னா ஓட்டு விழுவும் அப்படின்னு ஒரு பணக்காரரை பிடிச்சி அவருடைய தொழில உள்ள குறைபாடுகள்லாம் சுட்டி காட்டி, நீ கழிவு நீர்லாங்கிட்டு வருது, தொழில மூடி போடுவோம், நீ மரியாதை எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா ஒரு இடைத்தேர்தல ஒருத்தன் என்ன முடிவு எடுப்போம்? ஒரு பணக்காரன் மனசுங்கிற முறையில, நீங்களா இருந்தா என்ன, நாங்களா இருந்தா செய்யக்கூடாத விஷயம் வேற. மனிதன்கிற முறையில் அவனுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் எடுத்த முடிவு தானே தவிர ஜமாத்தாரின் முடிவு கிடையாதுங்கிறத நீங்க பதிவு பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பிரச்சனை, ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனா வெளியில உட்கார வச்சிடறாங்கிறீங்க, வெளியில் நின்று பத்திரிகை தர்றாங்க. இது வந்து இதுலயும் சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் நின்று பத்திரிகை கொடுக்குறீங்கல்ல, வராந்தாவில் வச்சு வாங்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மை. அது உங்களுக்கு மட்டும் உண்மை இல்ல, எங்களுக்கு அதான் உண்மை. நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க, மத அடிப்படையில் விளங்கிட்டீங்க. அத நாங்க போனா கூட பத்திரிகை கொடுக்க போனா வெளியே உட்காந்து வாங்குவாங்க, சொந்தம் தான் உள்ள போவாங்க. நாங்க ஒரு வீட்டுக்கு போனோம் சொன்னா அவங்க மாமனாகவோ மச்சானாகவோ ரத்த சம்பந்தமா இருந்தால் உள்ள போவாங்க. ரத்த சம்பந்தம் இல்லாம வந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்நிய ஆண்கள் வந்து பெண்ணு மட்டும் இருக்கிற இடத்து வரக்கூடாது. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமுக்கும் அந்த நிலைப்பாட்டை அவங்க என்ன செய்யறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. பத்திரிகை தர வந்தால் எங்களுக்கு அதான் கேதி, எங்களுக்கு புரிந்து கொள்றதுனால வித்தியாசமா தெரியல. நீங்க கம்பேர் பண்ணி பாத்துறீங்க, எங்களுக்கு அதான் நடக்குதுங்கும் போது இது மத அடிப்படையில் உள்ள விஷயமே கிடையாது, மதத்துக்காக ஒதுக்குறது கிடையாது. பெண்ணு மட்டும் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் உள்ள வர்ற, ஏன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆண்கள் வந்தாங்கன்னா வெளியே நின்று எல்லாருமே பேசிக்கிறங்க, வெளியே வராந்தால வச்சு பேசிக்கிறங்க, அந்த அடிப்படையில் பத்திரிகை கொடுப்பாங்க. நானே ஒரு வீட்டுக்கு போனா கூட ஆம்பளை எல்லாருமா இருந்தாங்கன்னா உள்ள கூப்பிடுவாங்களே தவிர, பெண்கள் இருந்து போதுமான அது மாதிரி இல்லைன்னா வெளியே நின்றுப்பாட்டிடுவாங்க யாரா இருந்தாலும். இது ஒரு மேட்டரை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்றீங்க, அது நீங்க இப்போ நீங்க பழகுன விதம் சரியில்லை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு நண்பர்களா கிடைத்தவர்கள் சரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு விஷயத்துல வந்து அப்படி சகோதரத்துவமா யார் வந்தாலும் அந்த மாதிரிதான், ஒரு தட்டுல வச்சு சாப்பிட வைக்கிறோம், ஒன்னா பரிமாறுறோம், முதலிடத்துல அவர்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம், அவங்களுக்கு திருப்தி படுற மாதிரி சைவத்தையும் எங்களுடைய திருமணங்கள்ல நாங்க அசைவமா சாப்பிட்டா கூட சைவமும் இருக்குவாங்க என்றெல்லாம் எங்களுடைய திருமணங்கள்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் நாங்க அழைக்கத்தான் செய்கிறோம்.